இன்னைக்கு மீன் சமைக்க போறோம், எல்லாரும் வாங்க சாப்பிடலாம். அதுவும் பச்சை முரல் பயங்கர டேஸ்ட், நல்லா இருக்கும். வாங்க எல்லாரும் வாங்க சாப்பிடலாம். நான் ரெடியாகவே இருக்கிறேன் சாப்பிட்றதுக்கு. வாப்பா வாப்பா, ஆல்வேஸ் வெல்கம்ஸ் யூ. டிசிசி எல்லாரையுமே அழைக்கிறோம். அப்படியே வைங்க, அந்த பனங்குட்டிலாம் தெரியும். உள்ள கொஞ்சம் கிடக்கணும், நறுக்கிட்டு அலசிடலாமா ஒரு வழியா? ம், தண்ணி ஒரு மீன் கிளீன். நான் 3 மீன் கிளீன் பண்ணி வச்சிட்டேன். இன்னைக்கு நம்ம மேலுக்குள்ளே ஒரே மீன் கவிச்சியாக தான் நடக்கும். வீட்டுக்கு போனோன்னு என்ன செண்டா செண்டு எந்த எங்கே தயாரிச்சுன்னு கேட்க போகிறாங்க. மூக்குக்குள்ளே போயிடும் போது மீன் கொதிச்சுன்னா எடுத்து போட்டு போகிறதான். அரிசி வச்சுக்கு நான் கேட்போம். இப்போ இதில் மீன் சீவனம்ல, அது உள்ள இத்தனை பெரிய முட்டை வந்துருச்சு. எத்தனை குஞ்சு வரும் அதில்? இதில் வந்து ஆயிரக்கணக்கான குஞ்சுகள் வருந்தாத்தா. இதப்புறம் அப்படியே வேண்டாம், நம்ம குளத்துக்கு கொண்டே விட்டு குஞ்சை பொறிக்க வச்சு நம்ம மறுபடியும் எடுத்து அடுத்த சமையல் எடுத்து சாப்பிடுவோம். அட மீன் துள்ளுது பாரு, கூச்சி உள்ளது பாருப்பா. நான் உசுரோட போட்டு ஆட்டிக்கிட்டு இருக்கேன், உசுறு கொடுத்துக்கிட்டு இருக்கேன். உசுறு கொடுக்குறேன், தண்ணி ஊற்றி தான் வந்தேன். ஆனால் ஒன்று ஒன்றா உசுறு எந்திரிச்சு வெளியில் போய் விழுகுது. அதானே மீனை வாங்கி இந்த மாதிரி கறிச்சட்டியில் வாங்கி அலசினீங்கன்னா ஸ்லாம்லாம் போயிடும். அது எப்படின்னா மண் சட்டி வாடை அப்படியே இருக்கும். அதோட சுவையே தனி சுவை தான். சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு, மீன் ரெடியாப்பா. குழம்பு வைக்க இந்த ரெடி ஆகுதாத்தா. அண்ணா அண்ணா இங்கே வாடகை மீன் வேகம் பண்ணுங்க. இந்த வரம்பா சீக்கிரம் வேணும், அழைச்சிட்டு சீக்கிரம் கொண்டு போகணும். நீங்கள் அந்த தரலாம், கழுவுலாம் தரலாம். இதுல இருக்கே இப்படி வெட்டிடுங்கப்பா. குறுக்க ரொம்ப நீளமாக கிடக்கும், குறுக்க வெட்டுறாங்கனாரு. அன்னைக்கு முத்தோணி வெட்டினா போதுமா? ஏய் நறுக்க வைடா, நீ இதை எடுத்து தின்னுக்கிட்டு இருக்காங்க. என்ன தந்தீங்களா? தக்காளியா? பத்தாதுடா தக்காளி. ம், அப்படி பண்ணியாதீங்க. எடுத்துட்டு ஏன் மிளகா எடுத்துக்க வேண்டியதானே? ஏன் தக்காளியை மட்டும் எடுத்துக்கீங்க? அது உரைக்குதுடா. எண்ணெய் வெந்தயம் சோம்பு உருளை கருவேப்பிள்ளை, வெங்காயம், அடுத்து வச்சுங்க பார்க்கலாம். பச்சை மிளகாய், தக்காளி, மஞ்சள் பொடி, மிளகா பொடி, சோம்பு பொடி, சீரக பொடி, மல்லிப்பொடி, புளிக்கரைசல், தண்ணி, உப்பு, எல்லாத்துலயும் மறந்துடுறீங்க. தாத்தா பெருசா சின்ன மாதிரி பண்ணாதீங்க, அளக்காதீங்க, அளக்கக்கூடாது தாத்தா. அப்பனா நீ பெரிய பட்டையில தானே சாப்பிடணும். உனக்கு தானே பெரிய பட்டை, அவன் திண்ணி பண்றது கொடுத்தாதான் சரிபட்டு வரும். தாத்தா இதுவே சின்ன பார்த்தா தாத்தா இருக்கு. நல்லா பெரிய பெரிய பீஸ் எல்லாம் தெரிக்குது. குழம்பு பைய தெளிவுங்களே ஷூட்டுக்கிட்ட என்னென்ன நெருப்பு தான் சூடா. யாருக்கும் கிடையாது, தேடி பிடிச்சி ஒதுக்கி நான் எடுத்துருக்கேன்டா. போட்டோகிராஃபியப்பா எனக்கிட்ட கொடுங்கப்பா, நான் சாப்பிட்றேன். பாப்போம் யாருக்கு கிடைக்குதுண்டு. இதுவே எனக்கு புரியும். எனக்கு நானே இறக்கிறேன். பட்டையை மாத்திராத, எனக்கு ரெண்டுடா ரெண்டுடா தடிமாட்டு பல போடுறா. எப்படி இருக்கு சாப்பாடு சொல்லுங்க. இருக்கு ஆனா கொஞ்சம் சூடா இருக்குது, கொஞ்சம் அதிகமான சூடா இருக்கு. வாயெல்லாம் கொதிக்குது. ஆனா டேஸ்ட்ல எனக்குலாம் ஒண்ணுமே தெரியல. சூடு ஒன்றும் பண்ண முடியல. பிள்ளை இருக்குது, உள்ளே இருக்கா? எனக்கு மறுசோறு குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது, ருசியாக இருக்குது. மீன் குழம்பு வெரி டேஸ்ட்டுப்பா. சாம்பார் வடி குழம்பு எடுக்கலாங்களா? யார் அது? கண்ணா இல்ல சந்துரு. சந்துரு காய்கறி போட்டு